வணக்கம் சொந்தங்களே, நம்ம ஊர் கோயில்கள் அப்படின்ற தலைப்பில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கோயில் ஆனையூர் மீனாட்சி அம்மன் கோயில். இந்த கோயில் கிட்டத்தட்ட 1100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில். இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே கட்டின மிகவும் பழமையான கோயில். இந்த கோயில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டத்தில் ஆனையூருங்க கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த காலத்திலே சிற்பிகள் எவ்வளோ சிறப்பாக வேலை பார்த்துருக்காங்கன்னு நமக்கு இந்த கோயிலை பார்த்தாவே தெரிஞ்சிடும். இந்த கோயிலுக்குள்ளே வரும்போது கிட்டத்தட்ட நம்ம அந்த காலத்துக்கே ஒரு டைம் ட்ராவல் பண்ணி போனது மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. இதுதான் மீனாட்சி சன்னதி. பாருங்கள், ஒரு மாதிரி பிரம்மாண்டமாகவும் பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பும் இருக்கு. நந்தி சிலை, இந்த சிற்பம் எல்லாமே அந்த காலத்தில் பண்ண ஒரு சிலைகள் தான். ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப நுட்பமாகவும் இந்த சிலைகள்லாம் செதுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இது ஈஸ்வரனோட சன்னதி. அப்படியே வெளியே போனால் இந்த தூண்கள் ஒவ்வொருத்திலையுமே ஒவ்வொரு தூண்லையுமே அவங்களோட சிற்பக்கலையை நிரூபிச்சிருப்பாங்க. இந்த கோயிலுக்கு பின்புறம் ஒரு கல்வெட்டு இருக்குது. இதுதான் அந்த கல்வெட்டு. இந்த எழுத்துக்கள்லாம் மிகவும் பழமையாக இருக்கிறதுனால அதை நம்மளால் படிக்க முடியாது. அதை புதுப்பித்து ஒரு இதில் எழுதி வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட கிபி 956 கட்டின கோயில். சோழன் கொண்ட வீரபாண்டியன் அப்படின்ற ஒரு கட்டிருக்கு தான் இந்த கல்வெட்டில் இருக்குது. இந்த கோயிலில் நடந்து போகும்போது அந்த ஒரு விதமான ஒரு உணர்வு, அந்த காலத்துக்கே போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. கோயில் கோபுரம் இங்கே வந்து ரெட்டை பிள்ளையார் இருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு கிணறு, கோயிலுக்குள்ளேயே இந்த கிணறு இருக்குது. இப்போ இந்த சன்னதியில் வந்து வள்ளி, முருகன், தெய்வானை இவங்க மூணு பேரோட சிலை இருக்குது.
நவராத்திரி ஆரம்பித்ததுனால கொழு பொம்மைகள்லாம் வச்சு வழிபட்டுட்டு வராங்க. இங்கே இருக்கிற எல்லா தூண்லையுமே கல்வெட்டுகள் இருக்குது, அதை நம்மளால் சரியாக படிக்க முடியல அந்த காலத்து எழுத்துக்கள் இருக்கிறதுனால.